ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா நிறைய நியூஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாகவே நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டோம். நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது பார்த்தீங்கன்னா, சார் அஃபிலியேட் காலேஜில் வந்து பெஸ்டான காலேஜ் வந்து எது சார், எத்தனை சீட்ஸ் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமா உங்களுக்கு தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தமா கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14 காலேஜ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் காலேஜ் பார்த்தீங்கன்னா 28, மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 42 காலேஜ் இருக்கு, சரியா? அதாவது TNEU கவுன்சிலிங்ல அதாவது எல்லா பிரான்ச்சஸுமே சேர்த்து, சரியா? அது அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, ஹார்டிகல்ச்சராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 காலேஜ் இருக்கு. அதில் மொத்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல அதாவது உறுப்பு கல்லூரின்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 1600 சீட் இருக்கு. அஃபிலியேட் காலேஜ் பார்த்தீங்கன்னா 3100 சீட் இருக்கு. மொத்தமாக நம்ம எத்தனை பேர், எத்தனை சீட்ஸுக்கு வந்து நமக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 4700 சீட்டுக்கு வந்து நமக்கு TNEU-ல காம்படிஷன் வந்து 4700 சீட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, சரியா? ஸ்பெஷல் கவுன்சிலிங் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, சரியா? இப்போ மொத்தமாக நமக்கு அஃபிலியேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 28 காலேஜஸ் இருக்கு. அதுல சில குறிப்பிட்ட பெஸ்டான காலேஜஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம் பார்க்க போறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த 14 அந்த கான்ஸ்டியூட் காலேஜும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஃபிலியேட் காலேஜ் 28 காலேஜோட லிஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல போனீங்கன்னா நீங்க அந்த எல்லா காலேஜோட டீட்டெயிலும் உங்களால என்ன பண்ண முடியும்னா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் வந்து அந்த அஃபிலியேட் காலேஜஸ்ல இருக்க சில குறிப்பிட்ட பெஸ்டான காலேஜ் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதியமான் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், சரியா, கிருஷ்ணகிரியில இருக்கு. அடுத்து செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், உசுவம்பட்டி, மதுரை டிஸ்ட்ரிக்ட், சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் திருநெல்வேலியில இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நலந்தா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் திருச்சியில இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மதர் தெரசா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் புதுக்கோட்டையில இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சேது பாஸ்கரா அக்ரி சிவகங்கை காரைக்குடியில இருக்கு, அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வரும், சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இமயம் இன்ஸ்டியூட் திருச்சியில இருக்கு, சரியா, துறையூர்ல இருக்கு, அது திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா பிஜிபி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நாமக்கல்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா RVS அக்ரிகல்ச்சர் காலேஜ், சரியா, அது வந்து ரெண்டு இடத்துல இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, திண்டுக்கல்ல இருக்கு, சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா குமரகுரு காலேஜ், சரியா, ஈரோடுல, குமரகுரு வந்து நிறைய தெரிஞ்ச காலேஜ் தான், ஈரோடுல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டான் போஸ்கோ காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அரக்கோணத்துல இருக்கு. அடுத்து JSA வந்து பாத்தீங்கன்னா கூடலூர்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா SRS காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல்ல இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அந்த 28 காலேஜ்ல கொஞ்சம் பெஸ்டான காலேஜ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இருந்தாலும் நீங்க 28 காலேஜும் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இந்த அஃபிலியேட் காலேஜ்ல மட்டும் என்ன பண்ணுங்கன்னா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அஃபிலியேட் காலேஜ் லிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் அக்ரிகல்ச்சருக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் படிச்சு நமக்கு என்னன்னா உங்களோட கெரியரை என்ன பண்ணிக்காதீங்க, வேஸ்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சரும் சரி, ஹார்டிகல்ச்சரும் சரி, இந்த மாதிரி நீங்க வந்து வேளாண்மை சம்பந்தமா நீங்க படிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்னு அந்த 14 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும், இல்லாட்டி இந்த 28 அஃபிலியேட் காலேஜ்ல நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கெரியர் வந்து நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி ஃபீஸும் உங்களுக்கு வந்து நீங்க பேயபிள், அதாவது உங்க ஃபேமிலியில இருந்து பேயபிள் பண்ற மாதிரி இருக்கும் ஃபீஸ், சரியா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம சேனல் இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.